ஆண்டவருக்கு நான் சோஸ்திரம் செலுத்துகிறேன். என்னோட சாட்சி வந்து என்னுடைய ஆப்ரேஷனை பற்றி. நான் ரீசெண்டாக ஒரு ஆப்ரேஷன் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து என்னோட ஃபேஸ் பக்கம் வந்து ஒரு கட்டி இருந்திருந்தது. ஸோ அந்த கட்டியை வந்து டாக்டர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அதுக்கு வந்து பயோ ஆக்சைட் செய்யணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த பயோ ஆக்சைட் டெஸ்ட்டு போயிருந்தப்ப அந்த பயோ ஆக்சைட் செஞ்ச பிறகு அதில் வந்து கேன்சர் குரோத் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை வந்து டாக்டர் சொன்னாங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியை நம்ம வெளியெடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன் அந்த கட்டி இந்த மாதிரி கேன்சர்னு சொன்ன உடனே. ஸோ நான் போய் பாஸ்டர்கிட்ட சொல்லி நான் பாஸ்டர்கிட்ட ப்ரே பண்ண சொன்னேன். என்னோடய லேடிஸ் ஃபெலோஷிப்பையும் அவங்ககிட்டையும் சொல்லி ப்ரே பண்ண சொன்னேன். அப்புறம் நானும் இதற்காக ப்ரே பண்ணேன். அப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை வந்து SIR 41 10வது அதிகாரத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை வந்து என்னை பலப்படுத்தினுச்சு ரொம்ப. ஸோ அதுக்கு பிறகு நான் வந்து அந்த ஆப்ரேஷன் போனேன். அந்த ஆப்ரேஷன் போய் அந்த கட்டியை அவங்க ரிமூவ் பண்ண பிறகு அது வந்து அந்த லேப்க்கு அனுப்பி அதை டெஸ்ட் பண்ண பிறகு ஒரு 3 வாரம் கழித்து நான் வந்து அந்த ரிசல்ட்டுக்காக போயிருந்தேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க, அது வந்து கேன்சர் இல்லை, சாதாரண கட்டி. ஆண்டவர் வந்து கேன்சரை கூட சாதாரண கட்டியாக மாற்றுறதுக்கு அவருக்கு வல்லமை உண்டு. அதனால் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐ கிவ் ஆல் த க்ளோரி அண்ட் ப்ரேஸ் டு காட்.